இப்ப சஃபருடைய தொழுகையில் நான் எக்ஸலாஃபத் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இதுல சாஃபியாக்கள் ஜம்மு செய்யலாம் அப்படிங்கிறாங்க, ஹனபியாக்கள் ஜம்மு கூடாது, ஜம்மை சுவரி கூடும் ஜம்மை ஹபீக்கி கூடாது. அதற்கு அவன் காட்டக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் பார்த்தோம். அஞ்சுங்களை ஜம்மை ஹபீக்கி கூடாதுன்னு அவங்க என்ன சொல்றாங்க, ஆயத்துல காமிச்சாங்க, ஹாஃபிதோல தலவாத் உஸ்தா போன்ற ஆயத்தில காமிச்சாங்க. ஜம்மு சுவரி அதற்கு அவன் ஆதாரம் காட்டுறான் பாருங்க. என்ன ஆதாரங்கள் யாரு, அஹரஜ் இப்னு அபி ஷைபா ஹதீஸ் வருது, இப்னு அபி லைலா அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, ஹுதைல் அவர்கள் மூலமாக, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமா பைன ஸலாத்தைனி ஃபி ஸஃபரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இரண்டு தொழுகைகளை ஒரு நேர இரண்டு தொழுகை ஒன்று சேர்த்துள்ளார்கள். காண எஜ்மா பைனல் மகரிபி வல் இஷாயி, மகரிபியும் இஷாவையும் ஒன்று சேர்ந்து தொழுவார்கள். யுஅக்கிரு ஹாதிஹி ஃபி ஆஹிரி வக்திஹா வ யுஅஜ்ஜிலு ஹாதிஹி ஃபி அவ்வலி வக்திஹா, அதில் முறையாகிறது, இதை அதனுடைய கடைசி வக்தில் தொழுவார்கள், அதை அதனுடைய முந்திய வக்தில் தொழுவார்கள். அதாவது மகரிபை கடைசி வக்திலேயும் இஷாவை முந்திய வக்திலேயும் தொழுவார்கள். இது வந்து ஜம்முன்னு சொல்றது என்று இபன் மசூதுல ரிவாயத் செய்றாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க, தம்பி நமக்கே தெரியும், சஃபர் நீங்க கார்ல போறீங்கன்னு வச்சுங்களேன், மனைவி மக்களோட கார்ல போறீங்க, அல்லது ஒரு டிதவா போறீங்க, எல்லாரும் போறீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் துஹர் கூடத்துல நிப்பாட்டணும், அசர் கூடத்துல நிப்பாட்டி முன்னாடி நான் ஓய்வு செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சிரமம் இருக்கு, அவசரம் போய் சேர வேண்டியிருக்கு. கார்ல போறோம் நிப்பாட்டி ஏறிட்டா போன ஏறிக்கலாம், குதிரை அப்படி கிடையாது இல்லையா, குதிரையை விட்டு எல்லாம் பாகன் தொட்டி இறங்கணும், குதிரைக்கு கட்டுறதுக்கு வரல இடத்த பார்த்து அதை நிப்பாட்டணும், அதுக்கு அடுத்தது இந்த குதிரைக்கு ஏதாவது மேய்ச்சல் தீனி போடணும், திரும்ப அந்த குதிரையை எடுத்து கிளம்பணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் குதிரை விட்டு இறங்கி அதே மாதிரி ஒட்டகம் பண்ணால் அது ஒட்டகம் பாலை இறங்கணும், ஒட்டகம் தொட்டிச்சு கீழே வைக்கணும், திரும்ப ஒட்டகம் தொட்டிச்சுக்கு ஒட்டகத்து மேலே வைக்கணும். இது மாதிரிலாம் பெரிய சிரமங்கள் இருக்காது. ஒருத்தர் ஓசியம் தோறதுனால ஓசிய தண்ணி நல்ல தண்ணி இருக்க இடம் வேணும், அது பண்ணி தொழுகிறது சமமான இடங்களை கொஞ்சம் கூட்டி வர சுத்தப்படுத்தி தொழுகணும். பாலைவனத்தில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது மஸ்ஜிதுக்கெல்லாம் வழியில் கிடையாது, நம்ம காரில் போகிற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒவ்வொரு வகுத்துக்கும் அந்தவருக்கு ஒரு வகுப்பு, அசருக்கு ஒரு வகுப்பு, மகரிபுக்கு ஒன்று, இஷாவுக்கு ஒன்றுன்னு இறங்கி போகிறதுல சிரமம் இருக்கும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முறை என்னன்னு கேட்டால், இப்போ காலையில் ஒரு மதியானம் பயணம் கிளம்ப வேண்டியதுன்னு வச்சுங்களேன், அந்தவருடைய வகுப்பில் பயணம் கிளம்ப வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், மதியானம் கிளம்புன்னா சொல்லாசம் லுஹருடைய வக்தை பிரிப்படுத்துவாங்க சொல்லுங்களா. ஸோ லுஹருக்கு பிரிப்படுத்தி அசர் பாங்க சரிபாங்கன்னா தக்கம் லுஹரையும் அசரையும் ஒன்றா சொல்லிட்டு கிளம்பிடுறது. எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க, உதாரணமாக 4 மணிக்கு 4:30 மணிக்கு லுஹரையும் அசரையும் அவன் சொல்லிட்டு லுஹர் வக்து வந்தோடனே அசர் வக்து வர்றதுக்கு முன்னாடி லுஹர் 4 மணிக்கு லுஹர் தொழுவிட்டு பாங்க சொன்னோன்னா அசர் தொழுவிட்டு 4:30க்கு கிளம்பிடலாம். கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, 5:30, 6:30, 7:30, 3 மணி நேரம் சஃபர் செய்வாங்க. செய்த பின்பு மகரிபாவுக்கு முடிய போகிற டைமில் இறங்கி மகரிபையும் இஷாவையும் உடனே அதுக்காக இடம் தயார் பண்ணி தொழுதுறாங்க. இப்போ ஈஸியாக போயிடுது. அதே மாதிரி முன்னாடி கிளம்ப வேண்டியிருந்துச்சுன்னா உதாரணமாக காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பயணம், லோகர் வகுப்புக்கு வந்துச்சு, அந்த ஒரு தொழுகிறது இல்லை, 12:30 பாங்க சொன்னால் அந்த ஒரு தொழுகிறது இல்லை, வகுப்பு வந்தோடனே போயிட்டே இருக்கிறது, ஏன்னா அசருக்கு தனியாக உடனே நிற்கணுமே அப்படின்னு. தோரவுக்கு முடிய போற டைம்ல தோரே அசையும் சொல்லுகிறது. இவ்வாறாக அசருக்கும் தோருக்கும் மகருக்கும் இஷாவும் ஜம்மு செய்தார்களே ஒழிய பெருமான செல்லாசன் அந்தந்த வக்துக்கு மாறி தொழுகவில்லை என்பது இப்னு மக்கள் ரசியல்லாருடைய கருத்து. ஹனாஃபர்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஆதாரங்கள் இப்னு மக்கள் ரசியல்லா அவங்களுக்கு தழுவிதான் இருக்கும். இன்னும் அவங்க ஃபகீஹுல் உம்மத்தா இருந்தாங்க, இப்னு மக்கள் ரசியல்லா உம்மத்தில் மாபெரும் ஃபகீஹா இருந்தாங்க, பெரிய சகாபாக்கு சந்தேகத்தை அவங்களுக்கு தான் கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபகீஹாவும் முஜித்தஹிதாகவும் இருந்தாங்க. சில பேர் வந்து முஹத்தீஸாக இருப்பாங்க, முஜித்தஹிதா இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு ஹதீஸுகளுடைய அந்தரங்கம் வரைக்கும் ஊருடி செல்ல மாட்டாங்க. எப்படி பெருமானிட்ட கேட்டாங்களோ அப்படி சொல்லிடுவாங்க. சுதாரணமாக அபுஹுரைரது இல்லாஹு அப்படி சொல்லிடுவாங்க அவ்வளோதான். ஆனால் இப்னு மசூர் ரது இல்லாஹுலாம் ஆராய்ச்சி செய்வாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது ஏன் அப்படி அப்படின்னு
இதே ஹதீஸ் தபரானில வருது, ரவாஹு தபரானி ஃபில் கபீர், மௌஜிமுல் கபீர்ல. இந்த ஃபுல்லி கான யஜ்மஉ பைனல் மக்ரிப் வல் இஷாய், மக்ரிப் இஷாவை ஒன்று சேர்ந்து தொழுவார்கள். யுஅக்கிரு ஹாதீ ஃபி ஆக்கிரி வக்தியா வயுஅஜ்ஜிலு ஹாதீ ஃபி அவ்வலி வக்தியா என்று வந்திருக்கிறது. இவர் ரெண்டாவது இப்னு அபி ஷைபால, இன்னும் முஸ்னத் அஹமதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் நபி செல்லாதும் கான யுஅக்கிரு துஹர வயுஅஜ்ஜிலு அஸ்ர, பெருமான செல்லாதும் துஹரை பிற்படுத்துவார்கள், அஸரை முற்படுத்துவார்கள். ويؤخر المغرب ويؤجل العشاء في السفر ان المغرب يمرقضي العشاء مرقضتوار في السفر ليه انبه ان المسلم شريف عليه ترد ان ابن عباس رضي الله عنه رواه كده قال صليت مع النبي صلى الله عليه وسلم ثمانيا جميعا وسبعا جميعا நான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எட்டு ரக்காத்துகள் தொழுதிருக்கிறேன் ஒன்றாக, ஏழு ரக்காத்துகள் தொழுதிருக்கிறேன் ஒன்றாக என்று கூறினார்கள். அபிஷாஃபா அவர்கள் ராவியில் உள்ளவங்க சொல்றாங்க, அவன் எண்ணுகிறேன் அஹர துஹர வஜ்ஜல் அஸர, துஹரை பிற்படுத்தி அஸரை முற்படுத்தினார்கள். மஹரிப வஜ்ஜல் இஷா, மஹரிபை பிற்படுத்தி இஷாவை முற்படுத்தினார்கள். இதுதான் என்று நண்ணுகிறேன் என்று ராவி சொல்றாங்க. இதிலும் தெரியுது திருமண செல்லாசல் நாலு நாலு எட்டு சொல்லுதாங்க. எப்படி சொல்லுதாங்க? ஒரே டைம்ல சொன்னா இதை பிற்படுத்தி ஒன்றை முற்படுத்தி அந்தந்த வக்தில சொல்லுவாங்க. இதுதான் ஜம்மை சுவரி என்று சொல்வது. இவன் அமரது இல்லாவுடைய ரிவாயத்துல ஒன்று வருது, அபுதாவுல வருது இந்த ரிவாயத்து. அவன் சஃபரில் போயிட்டு இருக்கான், அப்போ மாதிரி சொன்னாரு அசலா தொழுகை வந்து விட்டது என்று சொன்னான். அப்போ கால இப்போ நம்பர் இப்போ நம்பர் சொன்னார்கள், சிர் சென்று கொண்டே இருங்க, நிற்க இறங்க, யாரும் நிற்க வேணாம், போயிட்டே இருங்க. அத்தா இதாக்கான கபில யூபி ஷஃபக்கு, எப்போ ஷஃபக்கு மறைவதற்கு சற்று நேரம் பாக்கி இருந்தோ அதற்கு முன்பு, ஷஃபக்கு இன்னும் மறையில மறைய போகுது, அப்போ நதல இறங்கினார்கள். இப்போ சல்லல் மகரிப, மகரிபை சொல்கிறார் ஷஃபக்கு மறைவதற்கு முன்பு. அதுல உயூபி ஷஃபக் அப்படின்னா ஷஃபக்கு சிகப்பு ஷஃபக்குல் அஹ்மர் மறைந்த பின்பும் மகரிப் வக்த் இருக்குது. எது வரைக்கும்? ஷஃபக்குல் அஹ்மர் செம்மேகம் மறைந்து வெண்மேகம் மறையும் வரை மகரிப் வக்த் இருக்குது. அப்போ அவங்க செம்மேகம் மறைந்து விட்ட பின்பு வெண்மேகம் மறைய ஆரம்பிக்கல இன்னும், அந்த டைம்ல போய் இறங்கி மகரிப் சொல்லுறாங்க. ஒரு பையன் காத்திருக்கிறாங்க, ஈஷா டைம் ஆயிருக்கு, ஈஷா தொழுகிறாங்க. ஒரு உது போதும், ஒரு முசல்லா போதும், உள்ளத்துல இறங்கினா போதும், நீண்ட நேரம் நிற்க வேண்டிய வெயிட் பண்ண வேண்டிய, ஒரு இடமா இருந்தா நாலு இடத்துல இருந்தாவே நேரம் ஆயிரும். அப்படி இல்லாம நதர இப்ப சல்லல் மகரிப சும்மா இன்தந்தர ஹத்தா ஹாப ஷஃபக், பின்பு காத்திருந்தார்கள் ஷஃபக்கு மறையும் வரையிலையும். இப்ப சல்லல் இஷா இஷாவை தொழுதார்கள். சும்மா கால பின்பு சொன்னார்கள் இன்ன நபியை சொல்லுதார்கள் காண இது அஜ்ஜல பிஹி அம்ருன், பெருமானம் ஆகி இருந்தார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை இருந்தால் சனா மிசல் அல்லது சனது, நான் செய்த போன்றுதான் செய்வார்கள். போயிட்டே இருப்பாங்க, நடுவில் நிற்க மாட்டாங்க. இந்த ஹதீஸுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது, பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் ஜம்மை ஹகீக்கியை வலியுறுத்தவில்லை, ஜம்மை சுவையைத்தான் நிறைவேற்றியிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. முறை எப்படிங்கிறது வேற ஹதீஸுக்கு நமக்கு தெரிய வரும். எல்லா அவங்க சொன்ன எல்லா ஹதீஸுமே ஜம்மை சுவரில் தான் வைக்கணும், ஜம்மை ஹக்கீக்கில் வைக்க கூடாது. இப்போ ஒரு ரீசி இப்போ நம்ம ஒரு ரீசி வந்துச்சு பெருமாநாசலாம் சூரியன் ஷஃபக் பை பாத வைபூபத்தி ஷஃபகி ஜமா பையன் மகரிபு வல்லிஷாயி, ஷஃபக் மறைந்த பின்பு மகரிபி மிஷா உண்டு சேர்ந்து தொழுதாரம் வந்திருக்கு, அதுக்கு என்ன ஜவாபு அப்படின்னா ஷஃபக் ரெண்டு வருது, ஷஃபக் அஹ்மர் ஷஃபக் அபியர்,
செவ்வக அகமரம் மறைஞ்ச பின்னாடி மகளிர் சொல்லலாம், அதான் சொல்லிருக்கிறாங்க. அது அர்த்தம் இங்க செவ்வக அபியல் மறைஞ்ச பின்னாடி அவங்க சொல்லல, செவ்வக்கம் மறைந்த பின்பு செவ்வக அபியல் செவ்வக செம்மேகம் மறைந்த பின்பு தொழுதிருக்கிறார்கள். இப்ப வெண்மேகம் இருக்கும் நேரத்தில் மகளிர் தொழுதிருக்கிறார். எனவே ஜெம்மை சூரி தான் அது குறிக்கும். நம்ம அர்த்தம் இன்னொரு ஹதீஸ்ல மேல வந்துச்சு, அது நிறைய ஆதாரங்கள் வருது பாருங்க. இதாக்கான ஆகிய ரிவாயத்தை இந்த நசைல வருது. இதாக்கான அப்படி ஆகிரி ஷஃபக்கு நதல சல்லல் மகரிப சும்மா காமதேஷா தவார ஷஃபக். பெருமான ஷஃபக்குடைய கடைசி நேரம் வந்துவிட்டால் இறங்கி மகளிர் தொழுவார்கள். இன்னும் அங்கே இருந்து ஷஃபக் மறைந்தவுடன் நிஷா தொழுவார்கள். பிரிவாயத்தில் சார அத்தா காத ஷஃபக்கும் எகிப மேகம் மறைய நெருங்கிவிடும் சும்மா நதுல பின் இறங்குவார்கள். வசல்லா தொழுவார்கள் வகாப ஷஃபக்கு அந்த ஷஃபக் மறைந்து விட்டால் இப்ப சல்லல் நிஷா இஷா தொழுவார்கள். அபூதாவது ரிவாயத்தில் வருது ஹத்தா இதாக்கான கபல குயூபி ஷஃபகி நல்ல ஃபசல்லல் மகரிப சும்மா இன் தொல்லர ஹத்தா காப ஷஃபகு ஃபசல்லல் இஷா என்கிறது. நம்ம இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப கடைசி வக்திலையும் இஷாவை அதுக்கு முந்தைய வக்திலும் முந்தைய வக்திலும் தோதிருக்கிறாள் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஷாஃபியும் ஆதாரம் காமிச்சாங்களே, அவங்க காமிச்ச எல்லா ஆதாரங்களும் அதே மாதிரி தான். ஜம்மை சூரி தான் அவங்க ஜம்மை சூரி தான் என்பதற்கு அவங்க காமிச்சதுலேயே மிக தெளிவான ஆதாரம் இருக்கு. முஸ்லீம் ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் வருது. இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்கிறாங்க, சல்லன் நபி சல்லாசம் துஹர வல்ல சல ஜமியன் வல் மக்ரிப வல் இஷா ஜமியன் ஃபீ கைரி கௌஃபின் வலா கஃபரின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹரையும் அஸ்ரையும் அதே மாதிரி மகரிபையும் இஷாவையும் எந்த அச்சமும் எதிரிகளின் பயமும் இல்லாது, எந்த சஃபர் வெளியூருக்கு போற சஃபரும் இல்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். வேற ஒரு ரிவாயத்தில் வந்திருந்து ஜமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹரி வல் அஸ்ரி வல் மக்ரிப வல் இஷா பில் மதீனதி ஃபீ கைரி கௌஃபின் வலா மதரின். மலைகளே எதுவும் இல்லை, சாதா நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் ஒன்று சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் என்று ஒரு ரவா முஸ்லிம் ஒரு காலம் முடியாது. அப்ப இங்க ஜம்முக்கு அடுத்த என்ன வைப்பீங்க? கட்டாயமே ஒரு வழியே இல்லை. திருமண செல்லாசிரம் அவர்கள் பள்ளிவாசல்ல மதினால் இருக்கும்போது மழையும் இல்லை, எதிரிகள் பயமும் இல்லை, சஃபரும் இல்லை, சும்மா இருக்கும்போது ஜம்மு செஞ்சு சொல்றாங்க என்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. மிக சரியான ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் வருது. இப்போ என்ன அர்த்தம் அப்படிங்க? ஜம்மு சூரி என்ற அர்த்தம் அமைப்பத்தவரை அது வழியே இல்லை. பெருமான சொல்ல என்ன செய்வாங்க, யாராவது ரொம்ப உடம்பு சேர்ந்தால் யாராவது இருந்தாலும் இருந்தாங்க அவங்களோட பேசினா கரைத்து போயிருந்தாங்கன்னா பசங்க படுத்துருவாங்க. சுகருள் வக்தாகிய ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க, சுகருடைய கடைசி வக்தில் 3 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க, அவங்க காத்துட்டு இருப்பாங்க. கடைசி வகுப்பு 1 மணிக்கு எழுந்தாலும் 3:30 4 மணிக்கு ஏதோ ஒரு தொழுவு வைப்பாங்க. தொழு வச்சுட்டு 1 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க, சும்மா சொல்லுவாங்க, அதுக்கு அத்துருப்பாங்க, டைம் ஆயிடும், அத்தனை சொல்லு அத்தை சொல்லுவாங்க. இவ்வாறு அடிக்கடி செய்வார்கள். அடிக்கடினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆள் வந்தாங்கன்னா. அதே மாதிரி மகரிப்பு விஷயம் ஜம்மு செஞ்சுருக்காங்க, மகரிப்பு டைம் ஆயிரும், மகரிப் உடனே தொழுகணும். ஆனால் அந்த தொழுகிற டைம் இல்லாமல் ஏற்ற முக்கியமான பேச்சு பேசிட்டு இருந்துருப்பாங்க. மகரிப் டைம் முடிய போகிற டைம்ல மகரிப்பு விஷயம் அவருக்கு தொழுது இஷா பாங்க சொன்ன இஷா தொழுதுறாங்க. இது ஜம்மை சூரி, இதுதான் இதுக்கு அர்த்தம் வைக்கவே முடியும், வேற அர்த்தம் வைக்கவே முடியாது. ஏன்னா மின்ன கையில கௌஃபின் வலா சபரின் வலா மத்தர்னு வந்துருக்குது. இந்த மழையும் இல்லை சபரும் இல்லை, வீட்டு தொழுதாங்க எப்படி சொல்ல முடியும்? அது இதுதான் இங்க அர்த்தம் வைக்கணும்.
அந்த பை சரி பை இவ்வாறாக அகனாசல் அதற்கு பதில் கூறிவிடுகிறார். சஃபர் அல ராஹிலத் சலாத்து அல ராஹிலத் வாகனத்திலே தொழுகலாமா? நான்கு இமாம்களிடத்திலேயும் ரபிலான தொழுகைகளை வாகனத்திலே தொழுகலாம் தாராளமாக. எந்த திசையில முன்னோக்கியும் தொழுகலாம், வாகனம் எப்படி போகுதோ அப்படி தொழுகிட்டு போயிட்டே இருக்கலாம். கார்ல போறீங்க, வண்டியில போறீங்க, ஆட்டோல போறீங்க, இதுல போறீங்க, வாகனம் எப்படி போதோ அதே திசையில் முன்னோக்கி தொழுது கொண்டே போயிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. என்ன ஜெகநாதரம் இப்ரம் அமரதில் அறிவாச்சாரம் காண நபி சொல்லாசி செல்லி பி சஃபரி அலா ராகிலத்திகி, பெருமானா சொல்லாசன் சஃபரிலே அவருடைய ராகிலத் வாகனத்திலே தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹைசு தவஜஹிபிஹி, அது எந்த பக்கம் திரும்பினாலும் சரியே யூமி ஈமான் இஷாரா செய்வதிலே செய்து கொள்வார்கள், இஷாரா செய்வதாக தொடர்ந்து கொள்வார்கள், செய்து கொள்வார்கள். இப்படி இப்படி கேட்டவங்க அவங்க கூ கொஞ்சம் புனிவாங்க, சரியாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி புனிவாங்க, அவ்வளோதான். குதிரையில போயிட்டு தொழுவாங்க, குற்றத்தில் போயிட்டு தொழுவாங்க சொல்லாக. இது முத்தக ஹதீஸ் தம்பி. இது மாதிரி இன்னும் ஹதீஸ்ல வருது, அபுதாவில் வருது, நிறைய ஹதீஸ்ல வருது. இதை வைத்து எந்த பக்கமும் தொழுவலாம் என்று தெரிகிறது. ஆனாலும் ஷாஃபியும் சொல்றாங்க நபிலான தொழுகை தொழுதாலும் தக்பீ தரிமா கட்டும் போது குபரா பக்கம் திரும்பி நின்று தக்பீர் கட்டி வேண்டியது, அதுக்கு பின்னாடி எந்த பக்கம் வேணும் போகலாம் என்று கூறுகிறார். அது வாஜிப் என்று கூறுகிறார். அஹமது இமாம் சொல்றாங்க தக்பீ தரிமா மட்டும் குபரா பக்கம் முன்வந்து முஸ்தஹப் நல்லது, அதுக்கு பின்னாடி தேவையில்லை என்று கூறுகிறார். ஆனா அஹனா புகழ்த்த அப்படிலாம் இல்லை, இந்த பக்கம் வேணாம் முத்தவதி ஆகலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆதாரம், அண்ணன் நபி சொல்லாத காண இது அராதா இந்த தவ்வா அப்படி சபரி இஸ்தக்பர பி நாக்கத்தி சுபலத்த சும்ம தல்லா ஹைசு தவஜா தெளிக்காகும் அகரஜு அபுதாது அஹமது தார கொத்தினி. இதுல வருது பெருமா சொல்லாசன் சஃபர்ல நபிதான தொழுகை துலக நாடினால் வாகனத்தை அப்படியே குபிலா பக்கம் திரும்பி தத்திர் கட்டி கொள்வார்கள், அதன் பின்பு அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே தொழுது கொண்டு செல்வார்கள் என்று ஹதீஸ் அபுதாவது வருது, அஹமது தார்பத்தினே வருது. இதன் அடிப்படையில் அஹமது இமாம் முஸ்தஹப்புங்கிறாங்க, ஷாஃபிமா அது வாஜிபுன்றான். அஹனாஃபுகள் சொல்றாங்க எந்த நேரத்திலேயுமே கபிலாவை முன்னோக்குதல் வாஜிப் இல்லை, நபிலான பிறகு சஃபரை சொல்லும் போது. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ் வந்துருக்கு சொன்னா பெருமாசை இப்படி செய்யுங்கன்னு பெருமான சொல்லவும் இல்லை. அவங்க இத்திபாக்கம் அந்த போது திரும்பி நிற்கலாம் நின்றுக்கலாம், ஒரே ஒரு நேரம் ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு சாமி பார்த்துருக்காங்க. பொதுவாக சஃபர்ல அதிகமா பெருமான சொல்றது எல்லாரும் பார்த்துருக்காங்க, யாருமே அப்படி அறிவிக்கல சுபிலா பக்கம் முன்னோக்கி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு சாபி அவங்க பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்கன்ட்டு, அதனால அது முத்தகவுன்னு சொல்லிக்கலாம். ஆனாலும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா பெருமாசன் எதையச்சி அந்த போது திரும்பி பல நேரங்களில் பல சந்தர்ப்பத்தில் பல நேரம் பல பக்கம் திரும்பி தக்பீர் கட்டியிருக்காங்க, ஒரு நேரம் அப்படி தக்பீர் கட்டியிருப்பாங்க, அது மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்போம், வாகனம் வேறு திசையில் மாறி இருப்போம், அதை பார்த்துட்டு இந்த சாவி தக்பீர் கட்டும்போது சுபராவம் கட்டணும் போது தெரியுது அறிவிச்சிருக்கலாம். ஆனால் சரி இல்லாத அதிகத்தில் அப்படி வருது. அந்த போய் அவங்க அப்படி பார்த்துருக்கலாம், அதனால் கட்டாய கடமை இல்லை. சரி சரி, வாகனத்தில் வித்ரு தொழுகலாமா ஒரு கேள்வி. ஷாஃபி இமாம் அஹமது இமாம் இன்னும் அசாபின் நபீரபாத்தில வாகனத்தில் வித்ரு தொழுவதும் ஜாயிது, அதுவும் நபிலான தொழுவதா அப்படிங்கிறாங்க. இவன் ஆதாரம் காட்டுறாங்க காண நபி செல்லா செல்லும் யூ திரு அலர் ஆயிரத்தி திருமதி அனுப்பி அமர்வதில் ரைத்து நபி செல்லாசம் யூத்து வரா ராகிலத்தி
قال ابو عيسى حديث ابن عمر حديث حسن صحيح என்று திருமதியும் சொல்றாங்க அதான் சையானதுன்னு சொல்றாங்க அப்ப வாகனத்துல பெருமான் வந்து தோதிருக்கிறாங்கன்னு தெரியுது இமாம் அல் அஸம் அவர் சாஹிபின் உருவா இப்ராஹிம் நகஹி கனஸ் உமர் அபுன் உமர் சேபி மனுக்குள் உமர் நகரத்தும் கூட அறிவிக்கப்பட்டிருக்குது கி ஃபராயி கி தரஹ் வித்ர் பி ஜாபா பர ஜாயிஸ் நஹி ஹை பறவைகள் மாதிரி வித்ர் தொழுகையும் மிருகங்களில் வாகனத்தில் எட்டு கூட தொழுகக்கூடாது எப்படி பறவை தொழுகக்கூடாதோ அதே மாதிரி வித்ரும் தொழுகக்கூடாது கீழே இறங்கும் தொழுகும் ஆதாரம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கான யுஸல்லி அலா ராஹிலத்தி யூத்ரு பில் அரபி அவர்கள் வாகனத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிதான் தொழுகை இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வித்ர் மட்டும் கீழே இறங்கி தொழுது கொள்ளுவார்கள் கதாரிக்கு காண எப்பாது இப்படித்தான் பெருமானா சொல்லாக்கம் செய்ததாக அவர்கள் கூறுவார்கள் இன்னும் முஜாஹிதம் ரிவாயத்தை பெற்ற சஹாவியில அண்ண இப்னு உமர் கான யுஸல்லி ஃபி ஸஃபரி அலா பஈரிஹி ஐனமா தவஜ்ஜஹத் ஃபைதா கான ஸஃபரு ஃபைதா கான ஃபி ஸஹரி நஜர ஃபௌதர அவர்கள் முகரத் இப்னு ஷுபா எமிசல்லா அஸ்லம் அவர்கள் கான யுஸல்லி ஃபி ஸஃபரி அலா பஈரி என்னமா என்ன சொன்னேன் இப்போ இப்னு ரிவாயத் செய்கிறாங்க பெருமான செல்லம் அவங்க ரிவாயத் அவங்க சொல்றது இப்படித்தான் பெருமானம் செஞ்சதாக கருதினார்கள் சஹாவில் இன்னொரு ரிவாயத் வருது இப்ரமர் வரல கொண்டு கான யுசல்லி கிறிஸ்தபேரா பைரி ஐனமா தவஜபி வைதா கான கிறிஸ்தஹரி நஜல பௌத்தர அவர்கள் வாகனத்தில் தொழுது கொண்டே செல்வார் இரவெல்லாம் சஹர நேரம் நெருங்கி விட்டால் உடனே இறங்கி வித்ர் தொழுது கொள்வார்கள் என்று வந்திருக்கிறார் இப்னு அபி ஷைபாலையும் இதா இதான் நடைபெறுது நிறைந்திருக்கிறது தொழில் மன்னம் இல்லை என்பதற்காகண்டி வாகனத்தில் தொழுது இருக்கிறாங்க ஒழிய அதுவும் அது வாஜிபும் ஃபரலுடைய அந்தஸ்திலுக்கு அடுத்ததாக இருப்பதுனால ஃபரல் தொழில் எப்படி ஜாயிது இல்லை அது மாதிரி வாஜிபும் தொழுகிறது ஜாயிது இல்லை இந்த பதில் சொல்லுவாங்க அதுக்கு சரி பாய் அடுத்து சஃபருடைய தூரம் எவ்வளவு என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு எனவே சாஃபியாக்கள் சொல்றாங்க நாலு புரிதுடி தூரம் எவ்வளவு நாலு புரிதுகள் ஒரு புரிதுங்கிறது 16 மைல் நாலு புரிது 48 கிலோமீட்டர் 48 மைல் ஆச்சு 48 மைலுங்கிறது ஒரு மைலுடைய அளவு என்ன என்னபே அப்படின்னா ஏறத்தாழ 1.6 கிலோமீட்டர் அப்ப ஏறத்தாழ 77 கிலோமீட்டர் வந்து விடுகிறது மொத்தம் 48 மைலுக்கு அகனாசோடு கருத்து எனவே ஷாஃபியாக்கள்கிட்ட 97 கிலோமீட்டர் வருது அவங்க மைலுடைய அளவை இன்னும் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது அவங்கள்ட்ட ஒரு மைல் என்பது 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது ஒரு மைல் என்பது ஒரு கிலோமீட்டரும் 609 மீட்டரும் 60-10 மீட்டரும் போடுங்களேன் ஒரு மைல் என்பது ஒரு கிலோமீட்டரும் 610 மீட்டர் அதாவது 1.610 மீட்டர் கிலோமீட்டர்
நம்ம 48 மைல் அப்படின்னா 77 கிலோமீட்டரும் 248 மீட்டரும் வரும். இதுதான் சரியான அனுப்பியாக்கூடிய அளவு. ஷாஃபியாக்கள் கொஞ்சம் கூட்டிக்கிறாங்க, அதில் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது அவங்கள்ட்ட. அதனால 98 கிலோமீட்டர் வந்துருது கிட்டத்தட்ட. எதை வச்சு முடிவு பண்றாங்க? அது மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் மஹ்மத் அவரிடத்துல 4 புருஜுகள் தூரம் சென்றால் சஃபர் உண்டாகும். மயிலுடைய அளவு 4 புருஜுகள் என்று கூறுகிறார். இன்னும் நஜார்காரங்களுக்கு தான் பாருங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனால் தூரலாம், 20 கிலோமீட்டர் போன தூரலாங்கிறாங்க. அவங்களுக்கும் ஆதாரம் இருக்குது, அது ஏதோ ஒரு மூலி அதுக்கு ஆதாரம் தான் எதுக்கும் ஆதாரம், எது ஈஸியாக இருக்கோ அது. ஜாகிரியாக்களுடைய கருத்து அது. அவங்க சொல்கிறாங்க 3 மைல் தூரம் போனாலே சஃபர் தூரலாம். ஏன்னா சொல்லி அதிர்ஷ்டம் வருது, திருமண சொல்லி செல்லும் அவர்கள் துஹரை மதினாவிலே 4 தொழுதார்கள், அசரை துல்ஹுலைஃபாவிலே 2 தான் தொழுதார்கள். ஒன்று துல்ஹுலைஃபா மதினாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தான். அதனால் பெருமாள் மக்கா ஒரு மதினாவட்டு கிளம்பி 3 கிலோமீட்டர் போனபோது முள்ளுகலேஃபா போயிருந்த பொழுது 3-4 ரகத்தை 2 ரகத்தை தொழுறாங்க. அதனால் ஒரு 3 கிலோமீட்டர் கிடந்து போவதாக இருந்தாலும் 2 ரகத்தை தொழலாம் என்பது அந்த அவருடைய கருத்து. 3 மைல் தூரம் போனாலும் போதும். ஆனால் மாலிக்மம் ஷாஃபிமம் மஹன்பாம் இடத்துல 4 புருதுகள் தூரம் சென்றால்தான் சஃபர் கடமையாகும், சஃபருடைய தூரமாக ஆகப்படும். ஆதாரம் என்னங்க? மாலிக் மஹ்மூதி ரிவாயத்து, இப்னு அப்பாஸ் அல்லாஹ் ரிவாயத் செய்கிறாங்க. அண்ணன் இப்னு அப்பாஸ் அல்லாஹ் காண எஸ்ரு சலாத்தை ஃபீ மிஸ்லி மா யஸ்ரு பைன மக்கத்தவ தாயிஃப், ஃபீ மிஸ்லி பைன மக்கத்தவ அஸ்வான், ஃபீ மிஸ்லி பைன மக்கத்தவ ஜித்தா. மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியில் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளோ தூரம் போனால் தான் பசு சொல்லுவாங்க. அதை விட கம்மியாக போனால் பசு சொல்ல மாட்டாங்க. அதாவது மக்காவுக்கு மக்காவிலிருந்து அஸ்வான் போகிற தூரம், அது மக்காவிலிருந்து ஜித்தா போகிற தூரம், இந்த அளவு தூரம் இருக்கணும். இது மூணுமே கலப்படப்பட்டா ஏறத்தாழ 4 புருதுகள் வருது. 4 புருது என்று ஷாஃபி இமாம் சொல்கிறார். ஆனால் அஹ்னாஃபுல் இடத்துல சஃபருடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 இரவு பகலுடைய காலமாக இருக்கு. 3 இரவுகள் 3 பகல்கள். அவர்களும் நடந்து போற சாதாரண நடையிலே அது ஒட்டகத்தின் நிலையிலே செல்லக்கூடிய சஃபர் தான் கணக்கு. உங்களுக்கு என்ன ஆதாரம்? இதே அஹ்னாஃபுடைய கருத்து தான் உஸ்மான் ரலியல்லாஹு இப்னு மசூத் ரலியல்லாஹு ஷுஅபி நஹாயி சௌரி அபு கிலாபா சயீத் இப்னு ஜுபைர் முஹம்மது இப்னு சீரீன் இவனை உமர் போன்றவுடைய கருத்தாக இருக்கிறது. 3 பகல் இரவு தான் ஆதாரம். செய்தி நடித்து வருது லா துசாக்குள் மரத்த சராசத ஐயாமின் இல்லா மதி ரஹ்மின் மஹரமின். ஒரு பெண்மணி மகரமான ஆட்கள் இல்லாமல் 3 நாள் பயண தொலைவு செல்ல வேண்டாம். அது முசாஃபருடைய தூரம் எப்படிக்கா பெருமான் அப்படி சொன்னாங்க. இன்னொரு வருது இந்த வயசு வந்து சஹிஹைன்ல வருது, புகாரி முஸ்லீம்ல வருது. முஸ்லீம் சீஃபு வருது சால்து அலி பின் அபி தாலிப் அன் மசை அல் ஹுஃபைன் ஹுஃபிலே மசத் சீவரே மசதாவிலே அலி நகத்திலும் கேட்டேன். புகார ஜாலன் நபி செல்லாது சலாத்து ஐயாவின் ஒரு அயாரி இன்னலில் முசாபிரி. பெருமான சதாசு 3 பகல் 3 இரவை முசாபிருக்காக ஆக்கியிருக்கிறார்கள். அதுவரை கலந்து தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது போன்ற அதிசயங்கள் வந்து நமக்கு தெரிய வருகிறது. 3 பகல் 3 இரவு என்பது பெருமானாருடைய நியமனம் என்று தெரிகிறது.
அவங்க காமிச்சாங்களே செல்லதாக சில 3 மைல் தூரம் போய் சாப்பிட்டுருதாங்க, அதான் நாங்களும் சொல்றோமே. ஒரு சஃபர் 75 கிலோமீட்டர் 77 கிலோமீட்டர் தூரம் போகலான்னு கிளம்பிட்டா, ஊரை விட்டு கிளம்பணும்னே பக்கத்து ஊருக்கு போனாலும் சரி, 1 மைல் தூரம் 2 மைல் தூரம் பள்ளி அழைச்சு போனாலும் சரி, நான் முழுமையான தொழில் தேவையில்லை, சாப்பிட்டுருதா போதும் நாங்களும் சொல்றோமே. அந்த அடிப்படையில் மெதினா விட்டு கிளம்பி உடனே கசர் ஆயிடும். மெதினோட எல்லாம் சாண்டோம்னே உள்வெளியை போல போனால் 2 தான் 3 தான் அது 2 தான் தூதானோ 10 தான் செஞ்சாகணும், அதான் செஞ்சிருக்காங்க சொல்லாட்டம். அதனால 3 கிலோமீட்டர் போனால் கசு துருன்னு அர்த்தம் கிடையாது. கிளம்பிய பின்பு திரும்ப ஊடு வரை வரும் வரையிலையும் கசுறு தான், அதுதான் அர்த்தம். புருது என்பது இருக்குங்களவை அகனாப கருத்து சொல்றாங்க, 16 பரசக் 4 புருதுன்னு சொல்றாங்க சாபியாக்கள். ஆனால் 16 பரசக்குங்கிறாங்க. 1 பரசக் என்பது 3 மைல், மொத்தம் 48 மைல் ஆயிடுச்சு. ஒரு மைல் என்பது ஒரு பரசக் என்பது 3 மைல், மொத்தம் 48 மைல். 1 மைல் என்பது 6000 அடி. ஒரு அடி என்பது 12000 இன்ச்சு. ஒரு அடி என்பது 12 இன்ச்சு. 12 இன்ச்சு ஒரு அடி பை. அது மாதிரி 6000 அடி ஒரு மைல் பை. கரெக்டா அளவு சொல்லணும்னா 1 மைலுக்கு வந்து 5289 அடி. 5289 அடி வந்து 1 மைல். அப்போ எத்தனை இன்ச் வருது? இன்ச்சஸ் கணக்கு வச்சா 1 அடிங்கிறது 12 இன்ச். ஹரிசுகளை ஞாபகம் வருது, ஞாபகம் வச்சுங்க. சில ஹரிசுகளை படிக்கும் போது ஈஸியாக வரணும்.